ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டைமரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரெகுலராக வந்து ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் வித் டைமர்ன்ற மாதிரி நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். போர்வெல் ஈல்டு கம்மியாக இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் ஆன் டைம் செட் பண்ணுவாங்க அண்ட் ஆஃப் டைம் செட் பண்ணுவாங்க. அது சைக்கிள் பேட்டர்னில் ரன் ஆகும். இன் பிட்வீன் ரன் ஆகிட்டு இருக்கும்போது டேங்க் ஃபுல்லாகிச்சுனாலும் இது கட் ஆஃப் பண்ணும். அண்ட் ஓவர்ஹெட் டேங்க், அதாவது போர்வெல் டு ஓவர்ஹெட் டேங்க் கான்செப்டாக இருந்தாலும் சரி, இல்லை சம்பிலிருந்து ஓவர்ஹெட் டேங்க் கான்செப்டாக இருந்தாலும் சரி, இது ஒரு காமன் ப்ராடக்டாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஒரு நியூ ரெக்குயர்மெண்ட்டாக வந்திருக்கு. எப்படின்னா, வெள்ளை ஃபேப்ஸ் அப்படிங்கிறவங்க திருமுல்லைவாயிலில் அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் வாஷிங் மிஷின்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்களோட யூசேஜ்க்காக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கஸ்டமைசேஷன் இதில் கேட்டிருந்தாங்க. இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் ரெண்டு ரிலே கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு ரிலே எப்படின்னா, இங்கே நாங்கள் R1 R2 மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னா, இங்கே வந்து கஸ்டமர் வந்து அவங்களே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரிகருக்கு நாங்கள் வயர்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்களே வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இது வந்து ட்ரிகர் பேஸ்டு அவுட்புட். ஸோ ஸ்டார்ட் ஸ்டாப்பை பண்ண முடியும். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நடுவில் அவங்க ஸ்டாப்பே பண்ணலை அப்படின்ற பட்சத்தில், இந்த ரிலே 1க்கு என்ன டைமிங் அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்கு அது ரன் ஆகி முடிஞ்சதும் ரிலே 2 ஷிஃப்ட் ஆகும். ரிலே 2 டைமிங் முடிஞ்சதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் எந்த ரிலேவும் ஆன் ஆகாது. அதோட அது கம்ப்ளீட்லி ஸ்டாப். ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமைசேஷன் இதில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நாங்கள் அதை ரெடி பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி அவங்க வாங்கிட்டாங்க ஒரு 20 டேஸ் முன்னாடி. தே ஜஸ்ட் அப்ளைட் ஃபார் தேர் ரெக்குயர்மெண்ட். அது ஓகே அப்படிங்கிறதுனால திரும்பவும் அவங்க ரீஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் சைக்ளிக் டைமர்ஸ் இல்லை எனி டைமர்ஸ் உங்களுக்கு மாடிஃபை பண்ணணும் உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு அப்படின்னா, நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலே இருக்க வாட்ஸ்அப்புக்கு. ஸோ நாங்கள் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் ரேட்டில் பண்ணி கொடுப்போம். இப்போ இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது பார்க்கலாம். நான் ப்ராடக்ட் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு RMG டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செட் கீ. இந்த செட் கீ யூஸ் பண்ணிட்டு ஆன் டைம் ஃபார் த ஃபர்ஸ்ட் ரிலே நம்ம செட் பண்ணிக்கலாம். திரும்ப செட் அழுத்திட்டு இங்கே வந்து இந்த சைட் ஆரோ கீ அண்ட் அப் ஆரோ கீயை யூஸ் பண்ணி நீங்கள் மினிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அவர்ஸ் மினிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி வந்து 1 மினிட் செட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 1 மினிட் செட் பண்ணியிருக்கேன். திரும்ப இது ஓகே பண்ணீங்கன்னா செகண்ட் ரிலே வந்து ஆஃப் டைமில் வச்சுருக்கோம். செகண்ட் ரிலேயில் வந்துட்டு உங்களுக்கு டைமிங் செட் பண்ணுறதுக்கான செக்ஷன் இது. ஸோ அதில் மறுபடியும் இந்த டைமை நம்ம செட் பண்ணிக்கிறோம். டைமை செட் பண்ண உடனே ஓகே பண்ணுறதுக்கு செட் கீயை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா டைம் வந்து செட் ஆகிடும். யூஸ்வல் ப்ராடக்டில் வந்து ஸ்டானாகவே ஸ்டார்ட் ஆகிடும் இந்த ஆப்ரேஷன். பட் இங்கே வந்து அவங்க ட்ரிகர் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இப்போ நான் ஸ்டார்ட்டுக்கு ட்ரிகர் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ரோக்ராம். ஸோ ட்ரிகரில் வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு வாட்டி பண்ணிட்டா முடிஞ்சிடுது. ஸோ இப்போ இதற்கு இடையில் அவங்க ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாங்கனாக்கா அவங்க திரும்பவும் வந்து இங்கே ட்ரிகர் கொடுக்கலாம் ஸ்டாப்க்கு. ஸோ பிளாக் அண்ட் ரெட் வந்து ஸோ ஸ்டாப் ஆகிடுச்சு ட்ரிகர் கொடுத்த உடனே. இப்போ நான் மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஆன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 மினிட் நம்ம வந்து ஃபஸ்ட் ரிலேக்கு அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 1 மினிட்க்கு அப்புறமா அது வந்து ரிலே 2க்கு ஷிஃப்ட் ஆகும். அது அதோட டைமிங்கை கம்ப்ளீட் பண்ணதும் கம்ப்ளீட்டாக பெர்மனன்ட் ஸ்டாப் ஆகும். ஸோ இதுதான் அதோட ஃபங்க்ஷன். நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டைமர்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆன் ஆஃப் சைக்ளிக் டைமர் தனியாக ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஸ்டாப் டைமர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ரியல் டைம் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர்னு ஒரு டைமர் கொடுக்குறோம். அது ரியல் டைமாகவே ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். ஸோ எங்களோட வெப்சைட்டில் இது எல்லாமே நாங்கள் டைமர் அப்படிங்கிற செக்ஷனில் நாங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையான டைமரை நீங்கள் அதிலேருந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரிலேயோடைய ஃபர்ஸ்ட் ரிலேயோட டைம் 1 மினிட் முடிஞ்ச உடனே அது வந்து ரிலே 2க்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கும் நம்ம வந்து 1 மினிட் கொடுத்ததுனால 1 மினிட்ல அது வந்து பெர்மனன்ட் ஸ்டாப் ஆகும்.
ஓகே. ஸோ பெர்மனன்ட் ஸ்டாப்பு, அதோட திரும்ப அது ஸ்டார்ட் ஆகாது, திரும்ப அவங்க ட்ரிகர் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு ப்ராடக்ட் மறுபடியும் ரீஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், உங்களுக்கும் இதை மாதிரி ஏதாவது கஸ்டமைஸ்டாக ப்ராடக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் தயங்காமல் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் ரெக்குயர்மெண்ட் என்னன்ட்டு நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தருவோம். தேங்க்யூ.